பகவான் வந்து மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இரவு 11:27 மணி அளவில் அவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இதில் வந்து 12 ராசி நேயர்களுக்குமே நல்ல பலன்கள் தான் இருக்கும். இருந்தாலும் குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அதனுடைய பார்வை என்பது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. அதனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விதத்தில் இந்த குரு பகவான் மேஷ ராசியில் அமர்ந்து 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி பலன்களை கொடுக்கப் போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் ராகு பகவானும் கூடவே இருக்கிறாரு. இந்த சித்திரை மாதத்தில் சூரிய பகவானும் சேர்ந்து மேஷராசியில் இருக்கும் பொழுது இந்த குரு பெயர்ச்சியானது பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னு பேர். 5 கிரகங்கள் வந்து மேஷராசியில் சேர்ந்துருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்களினுடைய மாற்றங்களில் வந்து எப்போவாவது ஒரு தடவை இந்த மாதிரி 5 கிரக சேர்க்கைகள், 6 கிரக சேர்க்கைகள் இது எல்லாம் வரும். இந்த வருடம் இந்த குரு பெயர்ச்சி ரொம்பவுமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் வர இருக்கிற இந்த குரு பகவான் ராகுவுடன் சேர்ந்து, சந்திரனுடன் சேர்ந்து, சூரியன் மற்றும் புதன் இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து மேஷராசியில் இருக்கிறார்கள். அதனால் இந்த சித்திர மாதம் வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ராகு பகவானும் கேத்து பகவானும் அக்டோபர் மாதத்தில் பெயர்ச்சி ஆகிறாங்க. ஸோ இந்த அக்டோபர் மாதத்தில் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த ராகுவும் கேத்துவும் 12ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்தில் வருவதனால் தன லாபங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். வேண்டிய இடத்தில் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அயல்நாடு சென்று வேலை செய்வதற்கும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மேஷராசியில் திருமண யோகங்கள் மற்றும் குழந்தை பிறப்பு, வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் அமையும். மேஷராசி நேயர்கள் வந்து இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்கி முடிந்தவரையில் இந்த வருடத்தில் நீங்கள் இந்த அறுபடை வீடு சென்று முருகனை வணங்கினால் நன்மைகள் நடக்கும்.